காட்டபய தலைமையில் ஆளும் கட்சியினரின் அவசர கூட்டம் ஒப்புக்கொண்டு ரஷ்யா நாளுக்கு நாள் 380 வீரர்கள் பலி. பொய் என்ற உக்ரைன் 2500 மேற்பட்ட குழந்தைகளை கடத்தி சென்று ரஷ்யா. உக்ரைன் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஜாழ்போதன வைத்தியசாலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள சத்திர சிகிச்சை பிரிவு. 3 உலகப் போருக்கு வழிவகுத்துவிடும், உக்ரைன் ஜனாதிபதி எச்சரிக்கை. எரிபொருளை பெறுவதில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையில் ஆளும் கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. இன்று மாலை 6 அலரி மாளிகை நடைபெறவுள்ளதாக அரசாங்க தகவல் தெரிவிக்கின்றன. ஆளும் கட்சியைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் நெருக்கடிக்கு உள்ளிட்ட பொருளாதார விடயங்கள் தொடர்பில் இந்த கலந்துரையாடல் கவனம் செலுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் விசேட கூட்டத்துக்கு முன்னதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று காலை இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக அரசாங்க தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் விசேட கூட்டத்திற்கு முன்னதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று காலை இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக அரசாங்க தகவல் தெரிவிக்கின்றன. உக்ரைன் படையெடுப்பில் இதுவரை 10,000 வீரர்கள் மட்டுமே பலியாகியுள்ளதாக ரஷ்யா வெளியிட்ட தகவல் உண்மைக்கு புறம்பானது என உக்ரைன் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை தொடங்கி 25 கடந்துள்ளது. 2 உக்ரைன் தலைநகரை கைப்பற்றுவதாக கூறி களமிறங்கிய ரஷ்யா இதுவரை 1,000 வீரர்களையும் ராணுவ தளவாடங்களையும் இழந்துள்ளது. 15,000 ரஷ்யா வீரர்களை கொன்றுள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ள நிலையில் தற்போது முதன்முறையாக ரஷ்யா இழப்புகள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் இதுவரை 9,861 வீரர்கள் உக்ரைனில் கொல்லப்பட்டதாகவும் 16,153 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா தரப்பு வெளியிட்டுள்ள கணக்குகளின் அடிப்படையில் நாளுக்கு 379 வீரர்கள் உக்ரைனில் கொல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நாளுக்கு 1,000 வீரர்கள் போரிலிருந்து விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் 10,000 புதிதாக வீரர்களை களமிறக்குவதாகவும் ரஷ்யா தரப்பில் கூறப்படுகின்றது. ஆனால் உக்ரைன் தரப்பில் கூறப்படும் எண்ணிக்கை உண்மைக்கு புறம்பானது என கூறப்பட்டுள்ளார். இதனிடையே அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைனில் ரஷ்யா வீரர்கள் கடும் நெருக்கடியை எதிர்கொள்வதாகவும் இதுவரை 21,000 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கண்டிப்பாக 7,000 எண்ணிக்கைக்கு மேல் ரஷ்யா வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா படைகள் குழந்தைகளை கடத்தி செல்வதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் மீது தொடர்ந்தும் 26 தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா அந்த நாட்டின் தலைநகர் கிம் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள டான்பாஸ் பகுதியிலிருந்து குழந்தைகளை கடத்தி செல்லப்பட்டுள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யா கட்டுப்பாட்டில் உள்ள டான்பாஸிலிருந்து சுமார் 2,399 குழந்தைகள் சட்டவிரோதமாக ரஷ்யாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மரியப்போல் நகர மக்களை பாஸ்போர்ட் இன்றி ரஷ்யா படைகள் தங்கள் நாட்டுக்கு கடத்தி செல்வதாக உக்ரைன் குற்றம் சாட்டியதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இதுவரை 3 உக்ரைன் மேயர்களை ரஷ்யா கடத்தியுள்ளது. சமீபத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட 9 ரஷ்யா வீரர்களை உக்ரைன் திருப்பி அனுப்பிய பின் கடத்தப்பட்ட மேயர்களில் ஒருவரான மெலிட்டோபோல் நகர மேயர் இவான் பெட்ரோவை ரஷ்யா விடுவித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜாழ்போதன வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அதன் பதில் பணிப்பாளர் வைத்தியர் மு நந்தகுமார் தெரிவித்துள்ளார். கண் சத்திர சிகிச்சைக்கான மருந்து பொருட்கள் சிலவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சில மருந்து பொருட்கள் குறைந்தளவிலேயே உள்ளது, அதனால் மருந்து பொருட்களுக்கான கோரிக்கை முன்வைத்துள்ளோம். அவை கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் சத்திர சிகிச்சைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே 26 போர் நீடித்துள்ள நிலையில் போர் நிறுத்தம் குறித்து தொடர் பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்துள்ளன. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வி 3 உலகப் போருக்கு வழிவகுக்கும் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நேரடியாக பேச தயாராக இருக்கின்றேன். போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைகளில் ஒரே வழிதான் என்று நம்புகின்றேன். ரஷ்யாவின் படையெடுப்பை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுவார்த்தையில் தோல்வி 3 உலகப் போரை ஏற்படுத்தும். உக்ரைன் நேட்டோ உறுப்பினராக இருந்தால் இந்த போர் தொடங்கியிருக்காது என்று தான் நம்புகின்றேன்.
நேட்டோ உறுப்பினர்கள் எங்களை கூட்டணியில் பார்க்க தயாராக இருப்பதால் அதனை உடனடியாக செய்யுங்கள். ஏனென்றால் மக்கள் தினந்தோறும் இறக்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். கொரகல் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக காத்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி சாரதி ஒருவருக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியின் சாரதி எரிபொருளை பெற்று பயணித்துக் கொண்டிருந்த குறித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை வழிமறித்து கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை நேற்று